சேலம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு திருச்சி கோயம்புத்தூர் போன்ற மதுரை போன்ற பகுதிகளை போல வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே கூடுதலான அந்த இடத்தை கையகப்படுத்துகின்ற போது விவசாயிகள் பாதிக்காதவர்கள் தரிசனங்களை கையகப்படுத்தி எவ்வளவு விரைந்து செயல்பாட்டு கொண்டு வருகிறார்களோ அந்த அடிப்படையில் இந்திய விமானத்துறை இடத்தில் பேசப்பட்டு குறைந்தபட்சம் 300-400 கோடி ரூபாயை உடனடியாக இந்த மே மாதத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான சூழலை கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கி தருவோம் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆகவே சேலத்தினுடைய இந்த விமான சேவை என்பது மிக முக்கியம். குறிப்பாக சேலத்தில் உள்ள சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு போன்ற பகுதியில் வாழ்கின்ற பயணிகள் வந்து நம்ம எடுத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால் சேலம் டு சென்னைக்கு இரவு நேர சேவையும் அதேபோல் சேலம் டு திருப்பதி, பெங்களூர், கோவா போன்ற பகுதிகளுக்கு கண்டிப்பாக விமான சேவை வேணும்னு சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த சேவையை தொடங்குவதற்கு விமான சேவை நிறுவனங்கள் தயாராக இருக்கிறது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் கண்டிப்பாக தீர்மானத்தின் அடிப்படையில் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.